குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் 8 தமிழர்களின் நிலை குறித்து விவரம் ஏதும் வெளிவராததால் தமிழ்நாட்டில் உள்ள அவர்களது உறவினர்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், குவைத்திலிருந்த 8 தமிழர்களோட நிலை என்ன அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் அவங்களோட குடும்பத்துக்கு தெரிய வரல. அவங்க குடும்பத்தினர்கிட்ட யாரேனும் தொடர்பு கொண்டு பேசினாங்களா, அல்லது குடும்பத்தினர் சார்பில் இருந்து யார்கிட்டயாவது தொடர்பு கொள்ள முடிஞ்சதா, என்ன விவரம்? அதாவது மத்திய வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் அவர்கள் இப்போது குவைத் நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின்படி உயிரிழந்தவர்கள் கிட்டத்தட்ட 40-42 பேர் வரை இந்தியர்களாக இருக்கக்கூடும் என்று அஞ்சுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதில் சிலரது அடையாளங்கள் மட்டும்தான் கண்டறியப்பட்டிருக்கின்றது. நிறைய பேரது உடல்களை அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதால் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு தகவல் உறுதியாவதற்கு முன்பாக அதனை இந்த மாதிரியான சென்சிட்டிவான விவகாரங்களில் கூறிவிட்டார்கள் என்றால் அது பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். அதனால் தகவலை உறுதிப்படுத்த வேண்டியதை மிகவும் முக்கியமானதாக அரசு கருதுகிறது. அதனால் தேவையான டிஎன்ஏ பரிசோதனை மற்றும் அந்த ஊர் அரசிடம் சென்று வெரிபிகேஷன், கிராஸ் வெரிபிகேஷன், அவருடைய ஆவணங்களை எல்லாம் கொண்டு வெரிபிகேஷன் செய்வது என்ற பணிகளை எல்லாம் கூட தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக துரிதமாக மேற்கொண்டிருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் தயார் நிலையில் இருக்கிறது. அனைத்து விசாரணையும் ஆரம்ப கட்டத்தில் முடிவடைந்துவிட்டால் உடல்கள் உடனடியாக எடுத்து வரப்படும் என்ற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். இதில் நீங்கள் கேட்டது போல கிட்டத்தட்ட ஒரு 8 தமிழர்கள் வரை இதில் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் அங்கு பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவலாகத்தான் இருக்கின்றது. கேரளாவை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 14 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விஷயமும் கூட இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறது. இந்த உயிரிழந்தவர்களது ஆவணங்களை சரிபார்த்து அது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் சம்பந்தப்பட்ட உறவினர்களை தொடர்பு கொள்வார்கள் என்று அரசு சார்பாக அதிகாரிகள் சொல்வதை கேட்க முடிகின்றது. மற்றபடி ஒருவேளை அவர்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனத்திடம் உறவினர்கள் தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை அவர்கள் வெரிஃபை செய்து கொள்ளலாம், கிராஸ் செக் செய்து கொள்ளலாம். இருந்தாலும் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது என்பது மிகவும் முக்கியமானது. அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் எவ்வாறு இருக்கிறது போன்றவை எல்லாம் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். தீக்காயங்கள் ஏற்பட்டவர்கள் வெவ்வேறு மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. முதல் ப்ரையாரிட்டி என்பது அவர்களுக்கான தீவிர சிகிச்சை, அவர்கள் உயிரிழப்பை தடுக்க வேண்டும், உடனடியாக குணமடைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் லேசான காயங்கள் ஏற்பட்டவர்களிடம் தான் நேரடியாக சென்று பேசுவது போன்றவை எல்லாம் செய்யப்படுகின்றது. அதீத தீக்காயங்கள் பெற்றவர்கள் தற்பொழுது மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுதான் இருக்கின்றார்கள். எனவே அவர்களிடம் அவர்களது சொந்த ஊர் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் கேட்பது என்பது தற்பொழுதுக்கு இயலாத காரியம் என்பதனால்தான் இந்த ஒரு சிறிய தாமதம் என்பது இருக்கிறது. மற்றபடி அந்த கட்டிடம் முழுமையாகவே எரிந்திருப்பதால் அவருடைய ஆவணங்கள் உள்ளிட்டவையும் அதில் எரிந்து போயிருக்கிறது. அதனால் குழப்பங்கள் எதுவும் வரக்கூடாது, அந்த ஒரு காரணமும் இருக்கிறது உறவினர்களை இன்னும் முழுமையாக தொடர்பு கொள்ளாமல் இருப்பதற்கு. காயமடைந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டார்கள் என்றால் உடனடியாக அழைத்து உங்களது உறவினர் இந்த இடத்தில் வைத்து சிகிச்சை பெற்று வருகிறார் போன்ற தகவல் எல்லாம் பரிமாறப்பட்டு வருகிறது. ஆனால் உயிரிழந்தவர்கள் குறித்த விவரங்களை உறவினர்களிடம் தெரிவிப்பதற்கு முன்பாக அதனை 100% வெரிஃபை செய்துவிட வேண்டும், அதனை தரவுகளை உறுதிப்படுத்த விட வேண்டும் என்பதற்கான பணிகளில் தான் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இன்று மதியத்திற்கு பிறகு இந்த தகவல்கள் ஒவ்வொன்றாக உறுதியாகும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கு சென்றிருக்கிறார், அவர் சார்பாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகும். குவைத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய மதி என்பவர் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மதி, நீங்க அந்த விபத்து நடந்த பகுதியில் தான் இருக்கீங்களா? தற்போது அங்க என்ன நிலைமை இருக்கு, எப்படி இருக்கு? வணக்கம் சார். இப்பொழுது மத்த நார்மலா இருக்குது எல்லாமே. ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைகள் இங்கு உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒவ்வொருத்தராக டிஸ்சார்ஜும் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். அது போக இன்று நேற்று இரவு நள்ளிரவு வரை
5 தமிழர்கள் மரணித்ததாக அந்த அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வருகிறது. நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை சார். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு வெங்கடமதி. நிரஞ்சன், அடுத்தடுத்த தகவல்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன்.